வெல்கம் டு அஞ்சலி படி சமையல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது 5 மினிட்ஸ் பாயசம், பருப்பு பாயசம் எப்படி பண்ணலான்னு நாங்களாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இது வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து கடலப்பருப்பு 1 டீஸ்பூன், வந்து பாசிப்பருப்பு 2 டீஸ்பூன் கூட போட்டிருக்கோம். கடலப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்ட பொடி வந்து வேக வச்சு நல்லா குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இது அப்படியே வந்து பேனில் ஊற்றிடலாம். வேக வச்சு நல்லா மஸ்டி வச்சுருக்கோம், தண்ணியோடு தான் இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு இதுக்கு வந்து வந்து 100 கிராம் வெல்லம் எடுத்துக்கேன். 100 கிராம் வெல்லம் போட்டுடலாம். வெந்ததுனால போட்டுடலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் சர்க்கரை. சர்க்கரை போட்டால் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். இது நீங்கள் வேக வச்சிங்கன்னா 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அது 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஆகும் அது பண்ணுறதுக்கு. நல்லா டேஸ்ட்டும் இருக்கும். இது எல்லாத்துக்கும் தர்ப்பணம் பா எல்லாத்துக்கும் செய்வாங்க. அமாவாசை எல்லாத்துக்கும் அதெல்லாம் காட்டிட்டு எல்லாத்துக்குமே பண்ணுவாங்க. இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்சம் வெல்லம் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். ஏலக்காய் பொடி முந்திரி பருப்பு தான் போட்டிருக்கேன். இது வெந்தோடனே போட்டுக்கலாம். நல்லா கரைஞ்ச உடனே தேங்காய் பாலும் ஊற்றிக்கலாம், நார்மல் பாலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து வெறும் பால் காய்ச்சி ஆட வச்சு இது ஆனவுடனே லாஸ்ட்டாக ஊற்றிடலாம். இது பண்ணிக்கனால எல்லா நாளுமே பண்ணலாம். அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரெண்டு நிமிஷம் இது இதுக்கு ஒரு காட்டம்லாம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பால் பாயசம் வண்டி சாப்பிட்றதுக்கு இந்த பாயசம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஆனால் ஹெல்த்தியும் கூட. சுகர் பேஷண்ட் கூட சாப்பிடலாம். ஏன்னா வெல்லம் தான் போட்டிருக்கோம். 1 டீஸ்பூன் தான் சர்க்கரை போட்டிருக்கோம். அது ஆப்ஷனல் தான். டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க போட்டுக்கலாம், டேஸ்ட் பண்ணாதவங்க போட வேண்டாம். அது போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால போடணும். கரைஞ்சிருச்சு நல்லா வெல்லமும். இப்போ ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இதுக்கு முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி போடணுன்னு அவசியம் இல்லை, அப்படியே போட்டலாம். இதை ஃப்ரை பண்ணி போட்டால் நல்லா இருக்காது. இதுக்கு இது அப்படியே தான் போடணும். இது கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சோடனே 1 டீஸ்பூன் நல்லா கொதிச்சோடனே 1 டீஸ்பூன் ஒன்று நெய் ஊற்றினா போகிறோம். நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்துருச்சு. ஒரு டீஸ்பூன் வந்து அரிசி மாவு கரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அந்த பாயசம் ரொம்ப நாடி பால் பாயசம் மாதிரி லேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த பாயசத்துக்கு ஜஸ்ட் வேக தான் வைக்க போகிறோம். வேக வச்சுட்டு வெள்ளம் எல்லாம் போட்டு ரெடி ஆகிடும். இப்போ 1 டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றணும். 1 டீஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு. ஒரு கொதி ஒதுக்க வச்சுட்டு பாயசம் ரெடி. இது கொஞ்சம் ஆறினோடனே பால் ஊற்றிடணும். ஆறுனா தான் பால் ஊற்றணும். ஆறுறதுக்குமே பால் ஊற்றணும். கெட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் ப்ரெஷர் ஏற்று
நார்மல் இது பால் பாயசத்தோடு இது சூப்பராக இருக்கும். நல்லா கொஞ்சமாக பால் ஊற்றுவோம். இதாயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.